ஆன்மீகத்தை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரப்ரஹ்மனே நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் முருகபெருமான் திருவடி போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடி போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடி போற்றி. முதலில் தொடர் திருவடியை வணங்குகிறேன். ஏடா தொடர் திருவா, வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு அன்பர்கள் இருக்கிறார், அவர் திருவடியை வணங்குகிறேன். அன்பர் பேசினார், சொன்னார் தவ வாழ்க்கையை பற்றி, ஆன்மீகம் சொன்னார். ஆன்மீகம் என்பதே முருகா, நீங்களாம் பெரிய மகான் தாயி, ரமணி சாமி ஐயா, திருமதேவா, அகத்தீஸ்வரா, பட்டத்தாரியா, நந்தனாரியா, போகமகர்ச்சி, நீங்களாம் பெரிய மகான் தாயி. இந்த பாவின் பார்க்க அருணை காட்டுன்னு சொன்னால் அதான் சொற்பொழிவு. மணிக்கடக்க பேசலாம், அப்போ அப்போ தான் மக்களுக்கு ஆறுதல் இருக்கும். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன், என் அனுபவம். போகும்போதே அகத்தீசா நந்தீசா திருமதேவான்னு போயிட்டு இருக்கும். முருகா பாவிதான் தாயே, நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவா, நான் ஆட்சி பெற அழுச்சி தாய். நோக்கம் இனி பரவாதிருக்க வேண்டும், அதுக்கும் ஆட்சி வேணும். நான் சொல்ல வலுவனே சொல்லுவான், வேண்டுகால் வேண்டும் பரவாமினா, ஒரு விரும்பினால் இனி பரவாத மார்க்கணும், அது முருகப்பெருமை ஆசையாக தான் முடியும். அது முருகன் ரொம்ப கருணைய வடிவானவன், எதையும் செய்வான், கேட்கணவனை இல்லறமும் சிறக்கணும், துறவரும் சிறக்கணும். துறவு எதுன்னு கேட்டான், அவன் திருவடியே துறவு, இல்லறமும் அவன் திருவடியடா, இல்லறமும் அவன் திருவடி, துறவரும் அவன் திருவடி, ஆக ரெண்டும் அவன் தான். இல்லறம் இல்லாட்டா ஒரு வாழ்க்கை இல்லை, ஆக ரொம்ப நுட்பமான வார்த்தை அது. ஆக வீடு அவசியம், ஒரு மனிதருக்கு வீடு அவசியம், ஆனால் அதிக நேரம் பேச முடியாது. ஆனால் சொல்கிறேன், உண்மை சொல்கிறேன், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கதோ, படுக்கும்போது, எந்திரிக்கும் போது, உட்காரும் போது, பேசும்போது, சாப்பிடும் போது, முருகா, அகத்தீசா, திருமதேவா, மாணிக்க வாசகா, தாய்மான சாமிகளே, இதான் என்ன இதுக்கு அவர் எதுவோ பேசுவார்னா, என்ன பேசி எதுவும் போகாது, என்ன படித்தாலும் குருலாசி விடும், என்ன பிரயோஜனம் சொல்லுவோம். இப்படி லெகுவா கடினம் இல்லாத வாழ்க்கை, ரொம்ப எளிய முறையில் வீட்டை உட்காந்துக்கிட்டே சொல்லலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.